இங்க சத்யான்னு ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க, அந்த ஐசியூல இருக்காங்க. அங்கயா? ஆ சரி. சத்யான்றவங்க எங்க அட்மிட் ஆயிட்டாங்க? மேலங்களா? என்னடா நடந்துச்சு சொல்லடா. ஐயோ என்ன ஆச்சு அவளுக்கு? சரி வாங்க, நம்மள ஹாஸ்பிடல் போவோம். போகலனா தப்பாயிடும். ஆமா சித்தப்பா, நம்ம மட்டும் போலனா அப்புறம் நாம தான் பண்ணணும்னு தெரிஞ்சு போயிடும். நாம தான் பண்ணமா? நாம என்னமா பண்ணோம்? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே அந்த குப்பத்தை ஆளை வச்சு அடிச்சு தூக்குனீங்க. ஆனா நான் எதுவும் பண்ணல. என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க தானே நேத்து அவ இனிமே நம்ம லைன்லயே வராத மாதிரி பண்றேன்னு சொன்னீங்க. ஏமா, நான் சொன்னது ஆபீஸ்ல அவ பேரை கெடுத்து பிரபு புஞ்சிலே முடிக்க முடியாத மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்தேன், அதுதான் சொன்னேன். அப்போ நீங்க பண்ணலையா சித்தப்பா? நான் இல்லம்மா, நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. மாமா ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம். நீங்க தான் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை தவிர வேற யாரு பண்ணிருக்க போறா? மாப்பிள, நான் எந்த தப்பும் பண்ணல. தேவையில்லாம ஏமல பழி போறீங்க. கொலை பண்ற அளவுக்கு நான் எப்படி போவேன்? அப்போ வேற யார் சித்தப்பா பண்ணிருப்பா? ஒருவேளை உண்மையிலேயே ஆக்சிடென்டா கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மாமா. அவ ஊரு பூரா பிரச்சனை எடுத்து தானே வச்சிருக்கா. அதுல எவனாவது காண்டாய்தான் இப்படி பண்ணிருப்பான். சரி வாங்க ஹாஸ்பிடல் போய் என்னன்னு பாப்போம். யோ வாயா. தனியா உட்காந்துட்டு இருக்கான். டேய் மாப்பிள, இது உன் வேலை தானே? எது? நீ தானே சத்யாவை ஆளை வச்சு அடிச்சு தூக்குன? மாமா என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? டேய் டேய் டேய், எனக்கு தெரியும்டா. நேத்து மாடியில நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். என்ன 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 பாத்தீங்க? நேத்து நைட்டு நான் திருட்டு தம் அடிக்கலான்னு மாடிக்கு வந்தேன். அப்ப நீ அந்த செல்விக்கு அல்வா கொடுத்து கரெக்ட் பண்ணதை பார்த்தண்டா. சரி, ஒரு கிளுகிழுப்பு சீனு ஃப்ரீயா கிடைக்குதே பாத்துலான்னு வெயிட் பண்ணா, அங்க சத்யா வந்து வெரைட்டியா ஒரு அடியும் குத்தும் கொடுத்து ஓ மூக்க உடச்சுட்டு போயிட்டா. ஒரு கிளாமர் சீனை பாத்துடலான்னு பார்த்தா கடைசியில் அது ஆக்ஷன் சீனா முடிஞ்சிருச்சேடா. கடைசியா நான் எதிர்பார்த்ததும் நடக்கல, நீ எதிர்பார்த்ததும் நடக்கல. அந்த கோபத்துல தானே சத்யாவை ஆளை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண? அட என்னமா பண்ணீங்க? முதல்ல எங்க அப்பாவை சொன்னீங்க, அப்புறம் என்ன சொல்றீங்க? வெறும் வாய்ச்சோட நீங்க
யோ, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாயா. இல்லம்மா, வீட்டை எப்படி பாத்துக்கிறதுன்னு சரவணனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க உட்காருங்க. எனக்கு அப்புறம் இந்த வீட்டுல சும்மா இருக்கிறது இவன் தான். இவனுக்கு என்ன நல்ல பிராக்டிஸ் வேணும். டேய் பிரபு, என்னாச்சுடா? என்னடா? எப்படி இருக்காங்க? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. சீரியஸா தான் இருக்காங்க. எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ எங்களால உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதல்ல. நாளைக்கு காலையில தான் எதுவுமே சொல்ல முடியும். நாங்கள் இப்போ அவங்களை பார்க்கலாமா? பாருங்க, ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நெருங்கி வந்தேன்.
இந்த நேரம் பார்த்து நீங்க விலைக்கு போக பாக்குறீங்க. எனக்கு பயமா இருக்கு, இங்க இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் ரோடு பேபி வந்துருங்க, குளிச்சு பாருங்க ரோடு பேபி. இப்ப இதெல்லாம் பேசி என்னடா பிரயோஜனம்? உன் கூட இருக்கும் போதே வாரம் உனக்கு தெரியல. நெருங்கி வந்த போலாம் நீ விலகி விலகி போன, அவ எவ்வளவு காயப்பட்டிருப்பான். அந்த தப்புக்கெல்லாம் நல்ல சத்தம் போட்டு கதறி கதறி ஆழ அவ கேக்கட்டுண்டா? சம்பந்தி, உங்களுக்கு தெரியாது சம்பந்தி, அவளையும் கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்தினா. ஒரு நாள் கூட இவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்கல. ஆனா இவ இந்த பாவி பொண்ணு இவ மேல உயிரையே வச்சிருந்தா, ஆனா இவன் அவளை மதிக்கவே இல்லை. அவ அன்போட அருமை தெரியாம உதாசனப்படுத்தினான்ல, அதுக்கான தண்டனை தான் இதெல்லாம். பாசத்தோட மதிப்பு தெரியாத முட்ட பையனை நான் பிள்ளையா பெத்து வளர்த்திருக்கேன்னு நினைக்க போது எனக்கு அசிங்கமா இருக்கு. அதான் ஜனமே இவள பாக்கிறதுக்காக வெளியில காத்துக்கிட்டு தவம் இருக்கு. அந்த மொத்த குப்பமும் இவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கு. அப்படிப்பட்டவ ஒருத்தனை தாண்டா உயிரா நினைச்சிருந்தா? அவளுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்த? நீங்க பாரு பிரபு, எனக்கு தெரியாது உனக்கு வேணும்னா இவளோட அருமை தெரியாம இருக்கலாம், ஆனா இவ என்னோட மருமக. என் வீட்டு தேவதை
எனக்கு இவன் வேணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மருமக எனக்கு உயிரோட திரும்ப வரணும், அது உன்னோட பொறுப்பு. அப்படி இல்லைன்னா எனக்கு மகனே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஐயோ என்ன சம்பந்தம் நீங்க? என் மருமக வரலன்னா எனக்கு என் மகனும் இல்லதான். இங்க பாருங்க, யாரும் இங்க இருக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் வெளியில போயிடலாம். இது அவ பொண்டாட்டி, இவன் தான் அவளை பாத்துக்கணும். இத பாருடா, நீ இவ கூடவே தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. டேய் பிரபு, இந்த உலகத்திலேயே இவளுக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான்டா. நீ பேசினா அவளுக்கு நிச்சயம் கேட்கும். அவ பக்கத்துல உட்காந்து அன்பா பேசவியோ இல்ல கோபமா பேசவியோ இல்ல திட்டவியோ, அதெல்லாம் உன் விருப்பம். ஆனா இப்ப கண்ணு முழிக்கணும். இவ நம்ம வீட்டுக்கு பழைய சத்தியாவ திரும்பி வரணும், அது உன் பொறுப்பு. நம்ம எல்லாரும் வெளியில போல, இவனை தவிர வேற யாரும் இங்க இருக்க கூடாது. நீ வாட வெளியில பேசுடா. அவ எனக்கு வரணும், அவ எனக்கு வரணும். பேசு, வாங்க வாங்க போலாம். சித்தப்பா, அம்மா, வாங்க போங்க போங்க, எல்லாரும் போங்க, போடா. டேய் பேசுடா, போங்க போங்க. உங்க மேல பாசமா இல்லைன்னு அம்மா சொல்லிட்டு போறேன், வந்து சொல்லுங்க. புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. ஹே உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன், உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அடச்சம்மாடு